வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான இசை, அந்த இசைக்கருவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த இசைக்கருவி எல்லா விதமான அறிவுகளையும் வழங்கக்கூடியது தான் அந்த இசைக்கருவி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், வழக்கம் போல் என்னென்னா, நாம் பஸ்லேயோ அல்லது எங்கேயாவது நம்ம போயிட்டுருக்கும் போது யாராவது இறந்தவங்கள தூக்கிட்டு போவாங்க, பிரேதத்தை எடுத்துக்கிட்டு போவாங்க அடக்கம் செய்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிங்க. மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும் அது. இறந்து போனவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்கு தெரியாது, ஆனால் தெரியாத ஒரு பிரேதத்துக்கு, அதாவது அதுக்கு ஆத்மா சாந்தி அடையட்டும் வேண்டும்போது ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போது ஒரு இசைக்கருவி, பொதுவாகவே உலகத்தை எத்தனை விஷயங்கள் வந்தாலும் இசை வந்து எல்லா இடத்துலையுமே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரி, இந்த இசைக்கெல்லாம் நாதம்னு சொல்லப்படுறது, இதுக்கெல்லாம் மேலே நாதம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி போயிட்டோம் அப்படின்னா, புராணங்களிலும் சரி, அதாவது தெய்வ வழிபாட்டிலையும் சரி, அதையும் தாண்டி தெய்வ லோகத்திலையும் இருக்கிறதுக்கு ஒரு மூணு இசைக்கருவிக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்காங்க. அந்த மூணு இசைக்கருவி என்னன்னு பார்த்தோம்னா, முதல் இசைக்கருவி எதுன்னா சிவநாதம்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு உண்டான கருவிகள், உதாரணத்துக்கு இந்த உடுக்கை, இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கருவிகள், அது சிவநாதம்னு மொத்தமாக சேர்த்து சொல்லிவிடுவாங்க. ஒரு ஆறு கருவி இருக்குது, அது சிவநாதம்னு சொல்லிவிடுவாங்க. அதை விட ஒரு ஒரு சின்ன குறிப்பு சொல்லிடுறேன் நான். நமக்கு தெய்வங்கள் இருக்கக்கூடிய உலகங்கள்னு சொல்லப்படுறதில், ஒரு இடத்துல சிவனும் பார்வதியும் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல விஷ்ணுவும் லக்ஷ்மியும் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல பிரம்மாவும் சரஸ்வதியும் இருப்பாங்க. மூன்று லோகங்கள்னு சொல்லப்படுறது. மீதி இந்திரலோகம் அதெல்லாம் வேறு வேறு விஷயங்கள் வச்சுக்குவோம். இதில் சிவநாதம்னு சொல்லப்படுற இசைக்கருவி ரொம்ப மிக முக்கியமானது. அடுத்தது அங்கேருந்து இப்படி வந்துட்டோம்னா, விஷ்ணுவும் சரஸ்வதியும் இருக்கக்கூடிய இடத்துல என்னென்னா சங்குநாதம், விஷ்ணுக்கிட்ட சங்கு இருக்கும், அந்த இசைக்கருவிக்கு ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு, இது மூணாவது அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே சரஸ்வதியும் பிரம்மாவும் இருக்கக்கூடிய இடத்துல வீணைன்னு ஒரு கருவி இருக்கு. இந்த ஏற்கனவே சொன்ன இந்த இரண்டு இசைகளையும் எப்படி சொல்கிறது, அந்த ரெண்டுத்தையும் தாண்டினது தான் அந்த வீணை, வீணை இசைக்கருவின்னு சொல்கிறது. இந்த வீணையை பற்றி எவ்வளோ வேணாலும் பேசலாம். சிவநாதம், சங்குநாதம், இந்த ரெண்டும் தாண்டி இவங்க ரெண்டு பேருமே ரசிக்கிற ஒரு இசை எதுன்னா, அது வீணையோடைய இசை தான் அப்படிங்கிறது வரலாற்று குறிப்புகளே சொல்லுது. எதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நாரத பெருமானால் ஏற்பட்ட ஒரு சில விஷயங்கள்னால இலங்கையேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார். அவர் வீணையை மீட்டியே சிவலோகத்தையே வந்து ஆட்டி வைச்சதாக வரலாறு குறிப்பு சொல்லுது. மீனையை எதை வீணையை மீட்டுனா வாசிச்சு எப்படி. அகஸ்தியர் இருக்கார், அவர் வீணையை மீட்டி ஒரு மலையவே கரைச்சிருக்காராம். அப்போ எந்த இசைக்கு பலம் அதிகம்னு பார்க்கணும். இன்னொன்று, மனதை உருக்கக்கூடியதுன்னு ஒன்று உண்டு, அதாவது நம்மளை உற்சாகப்படுத்துறது வேறு. சிவநாதன் கேட்டோம்னா உற்சாகம் ஆகிடும், ஆனால் மனதை உருக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வீணை இசை தான். எல்லா தெய்வத்துக்குமே பிடித்தது வீணை இசை. சரி, இந்த ரெண்டுத்தையும் தாண்டி வீணைக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள்லாம் அந்த காலத்தில் உள்ள பழைய காலத்து வீடுகளெல்லாம் கவனிச்சிங்கன்னா, ஹாலில் வந்து நம்ம வந்து வேறு எந்த ஒரு இசைக்கருவியுமே வைக்க மாட்டாங்க, வீணையை தான் வச்சுருப்பாங்க. ஏன்னால் வீணை எங்கு இருக்குதோ அங்கு சரஸ்வதி கடாட்சம் மட்டும் இல்லாமல் எல்லா தேவதைகளோட கடாட்சமும் இருக்கும், குறிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் வந்துடுவாங்க. ஏன்னா வீணைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. வீணை இருக்கும் இடத்தில் வினை இருக்காது. நல்லா யோசிச்சுக்கணும், வீணை இருக்கும் இடத்தில் வினை இருக்காது. வினைனா என்ன, கஷ்டம், தொந்தரவு, பிரச்சனை இதெல்லாம் இருக்காது. அதனால தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் இருந்து, அதுக்கப்புறம் ஜெமீன் காலத்தில் இருந்தும், அதுக்கப்புறம் வந்தக்கூட சமீப காலத்துலேயும் வீணைக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. வாசிக்க தெரியுதோ இல்லையோ, வீட்டில் வந்து ஹாலில் வச்சுருப்பாங்க, தீய சக்திகள் வராது வீணைக்கிட்ட. வீணையோட இசை அப்பேற்பட்ட ஒரு இசை தான் அந்த வீணை இசைன்னு சொல்லப்படுறோம். நம்மளுடைய நாடி நரம்புகளெல்லாம் உருக்கக்கூடிய ஒரு சக்தி எதுக்குன்னா அந்த வீணை இசைக்கு உண்டு. அத்தனை மகத்துவம் பொருந்தியது. சரி, இந்த இசையினால் ஏற்படக்கூடிய விஷயம் என்ன, வியாதிகள் குறையும், மன மகிழ்ச்சி உண்டாகும். இந்த பித்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் மூளை பிரச்சனையாக இருக்குது, பித்து பிடி, அதை வந்து மாற்றும் வீணை இசை. அப்புறம் நம்ம ரொம்ப ஒரு டென்ஷனாகவோ ஒரு பிரச்சனையில் இருந்தால் அந்த வீணையை வாசித்தா
அந்த டென்ஷன்லாம் குறையும். அதை விட ஒன்று, வீணையிலிருந்து வரக்கூடிய இசையை முறையாக யார் செய்கிறாங்களோ மழை பெய்ய வைக்க முடியும், வியாதியை குணப்படுத்த வைக்க முடியும், ஆற்றுல தண்ணி போகிறத ரெண்டாக பிரிக்க முடியும், சூரியனுடைய ஒளியை மறைக்க முடியும். எது வீணை இசையில் தான் எத்தனையும், மற்ற இசைகளெல்லாம் இல்லை. இத்தனைக்கும் வரலாற்றில் இடம் இருக்குது அந்த வீணை இசை. அத்தனை அளவுக்கு வீணையில் இத்தனை சக்திகள் இருக்குது. அதனால் வீணையை நம்ம வீட்டில் வைக்கலாம், அதோடைய இசையை வீட்டில் கேட்கலாம். நம்ம வெளியில் போகிறோன்னா காரில் அந்த வீணை இசையை கேட்டு போகலாம். இப்படி வீணைக்கு அத்தனை விஷயங்கள் இருக்குது. வீணை என்பது வினையை தீர்க்கக்கூடியது. வீணையை வாங்கி வீட்டில் வைக்கலாம், இல்லை வீணை மாதிரி இருக்க பொம்மையை வைக்கலாம், இல்லை சரஸ்வதியோடு சேர்ந்துருக்கிற வீணையை வைக்கலாம், இதெல்லாம் வைக்கலாம். வீணை இசையை கேளுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.